மணிப்பூர் சம்பவம் உலக மக்களையே அதிர்ச்சி அடைய வச்ச ஒரு சம்பவம். தமிழ்நாட்டுல வேங்கை வயல்னு ஒரு ஊரு, இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மணிப்பூர் அளவுக்கு கொடூரமான சம்பவம் இல்ல, ஆனா குடி தண்ணி தொட்டியில மனித மலம் கலந்த கொடூரமான மோசமான சம்பவம் அங்க நடந்தது. ரெண்டு விஷயத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே காரணம் தான், தீண்டாமை. யாரு பெரிய ஆளு, யாரு உயர்ந்த ஜாதி, உயர்ந்த மதம், உயர்ந்த இனம் அப்படிங்கிற விஷயம்தான். இது குரங்குல இருந்து வந்த மனுஷனை குரங்கோட அறிவை விட குறைவான அறிவு உள்ள மனுஷனா மாத்திடுது. ஒரு இடத்துல மெஜாரிட்டியா இருக்கிறவங்க அங்க மைனாரிட்டியா இருக்கிறவங்களை தங்களுக்கு கீழே வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் மொத்த பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. இது குறிப்பிட்ட சமூகம் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். மணிப்பூர்ல மெய்தி மக்களுக்கும் குக்கி மக்களுக்கும் இதே பிரச்சனை தான். ரெண்டு பொண்ணுங்களை ஒட்டு துணி இல்லாம ஆம்பளன்னு சொல்லிக்கிற 100 பேரால பாலியல் தொல்லை கொடுத்து வீதி வீதியா கொண்டு போக வச்சிருக்கு. இது மாதிரி அங்க 6000 மேல கேஸ் பதிவு பண்ணிருக்காங்களாம். தெரியாம என்ன எத்தனையோ நாட்டுக்காக போராடின ராணுவ வீரரோட மனைவிக்கே இந்த நிலைமை. போலீஸும் கவர்மெண்டும் வேடிக்கை பார்த்துட்டு 70 யாருக்கும் தெரியாம மறைச்சு சாதனை பண்ணிருக்காங்க. இனி இது மாதிரி ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னா மாற்றம் நம்ம கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும். எல்லாரும் சமம்னு இதுவரைக்கும் ஏத்துக்க முடியலனாலும் இனிமேல் ஏத்துக்க முயற்சியாவது பண்ணுவோம்.